லா இலாஹா இல்லல்லாஹ் இதன் பொருள் வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாகும். சிறப்புகள். ஹதீஸ் 1. ஜிக்ரில் சிறந்தது லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதாகும் என நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன். இந்த ஹதீஸை ஹசரத் ஜாபிர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் திருமிதியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹதீஸ் 2. தன்னுடைய இதயத்தில் அல்லது தன்னுடைய நஃப்ஸில் அந்தரங்க சுத்தியுடன் லா இலாஹா இல்லல்லாஹு என்று கூறியவர் கியாமத்து நாளில் என்னுடைய ஷஃபாஅத்துக்கு அருகதையுள்ளவர் ஆவார் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை ஹஸரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹதீஸ் 3. லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறி பிறகு அதே நம்பிக்கையில் இறந்து விடும் எந்த அடியாரும் சொர்க்கம் செல்வார் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது நான் அவர் விபச்சாரம் புரிந்தாலும் திருடினாலுமா என்று கேட்டேன். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் விபச்சாரம் புரிந்தாலும் திருடினாலும் சரியே, சொர்க்கம் புகுந்தே தீருவார் என்று கூறினார்கள். நான் மீண்டும் அவர் விபச்சாரம் புரிந்தாலும் திருடினாலுமா என்று கேட்டேன். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் விபச்சாரம் புரிந்தாலும் திருடினாலும் சரியே, சொர்க்கம் புகுந்தே தீருவார் என்று கூறினார்கள். இவ்வாறு 3 முறை நடந்தது. 4வது முறை அவர் சொர்க்கம் புகுந்தே தீருவார், அபூதரின் மூக்கு மண்ணை கவட்டும், அதாவது நீர் இதை விரும்பாவிடிலும் சரியே என்று பொருள்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை ஹசரத் அபூதர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹதீஸ் 4. ஒருவரின் இறுதி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹு என ஆகிவிடுமானால் அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை ஹஸரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அபு தாவூத் மற்றும் ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது.